அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து வித்தவுட் ஓவன் அண்டு வித்தவுட் ஹார்ட் ஷேப் மோல்டு இல்லாமல் நம்ம வீட்லேயே வந்து சுலபமாக எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேக்கு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃப்ளேவராக உள்ள ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. இது கூட கால் கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து நார்மல் ரீஃபைண்ட் சுகரையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பிளெண்டர் இல்லாதவங்க வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயே இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்குறப்ப ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் அந்த முட்டைக்கு பதிலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்குறப்ப புளிப்பு இல்லாத தயிரை நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து நான் காய்ச்சாத பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துடலாம். இது மாதிரி ஒரு சலடை வந்து வச்சுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சு இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காஃபி மிக்சரை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேக் பேட்டரோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வினிகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஃபி ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க வந்து இந்த காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணுறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டர் எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேக்கை வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் இது மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால நான் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது ஏதாவது அலுமினியம் வெசல் அது மாதிரி இருந்திருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம 2 கேக்கு வந்து நான் செய்ய போகிறேன். நல்லா பாதி அளவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு இது மாதிரி வந்து செஞ்சு விடுங்க. இப்போ இந்த கேக்கை வந்து இது மாதிரி 2-3 டைம் வந்து டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் கேக்கு பேக் ஆகி வரப்போ வந்து நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ நம்ம வந்து கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடாயில் நான் ஸ்டாண்டு வச்சுட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கடாய் வந்து நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 30-35 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இந்த கேக்கை நம்ம ஓவன்லேயும் வந்து நம்ம பேக் பண்ணலாம். ஓவனில் பேக் பண்ணுறப்ப 170 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே 170 டிகிரிக்கு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு 35 நிமிஷம் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நல்லா க்ளீனாக வருது. இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ இது வந்து ஆறிட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம இந்த கேக்குக்காக க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணுவோம். இப்போது க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் சுகர் தான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 4 to 5 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு எடுத்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு வந்து நம்ம ஐசிங் வந்து பண்ணிடலாம். இப்போ நான் பேஸில் வந்து கொஞ்சமாக வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணால் இந்த கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஹாட் வாட்டரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து இந்த சுகர் சிரப்பு. இப்போ எல்லா பக்கமும் இந்த சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை வந்து சேர்த்துக்கோங்க. க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் கேக்கை வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்னேன்னா 2 கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன்னு, அந்த கேக்கு தான் இது வந்து. இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் உடஞ்சி போன அப்படிலாம் ஆகிடுச்சு. அதுதான் வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து சேர்த்துக்கோங்க. க்ரீம் ஃப்ராஸ்டிங் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம இதுக்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே டாப்பிங் வந்து வீப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். வீப்பிங் க்ரீம் வந்து எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய கேக் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்கள் வந்து அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் இதிலே வந்து நான் சொல்கிறேன். வீப்பிங் க்ரீம் வந்து ஒன்றும் இல்லை, வீப்பிங் க்ரீம்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போது நாம் வந்து 1 கப் அளவுக்கு வீப்பிங் க்ரீம் எடுத்தோம்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் பீட்ரு வச்சு ஒரு 7 to 10 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். அந்த விப்பிங் க்ரீம் தான் வந்து இந்த கேக்குக்கு மேலே நான் டாப்பிங்காக வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கேக்கை வந்து நம்ம வந்து ஹார்ட் ஷேப்புக்கு வந்து மாற்ற போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கேக்கை இந்த 2 சைடும் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்ச இந்த பீஸை வந்து அதே ஆப்போசிட் சைடு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கட் பண்ணி வச்ச இந்த பீஸை வந்து இந்த ஆப்போசிட் சைடு சேர்க்குறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஹார்ட் ஷேப் மோல்டு இருந்தால் நீங்கள் ஹார்ட் ஷேப் மோல்டில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஹார்ட் ஷேப் மோல்டு இல்லாதவங்களுக்காக நான் இது மாதிரி வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து க்ரீமை வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த க்ரீம் எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. நான் வந்து இந்த கேக் வந்து வீட்டுக்காக செய்கிறதுனால இதே போர்டுலேயே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவலுக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால் கேக்கு வந்து செட் பண்ணுறதுக்கான போர்டு வந்து பேக்கரி ஷாப்பில் வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து இந்த கேக்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக்கை வந்து சைட்லேயும் வந்து இது மாதிரி வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து செஞ்சுக்கிறேன். இந்த கேக்கை வந்து நம்ம சிம்பிளாக தான் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் இப்போ நான் இதே போர்டுலேயே வந்து இந்த கேக்கை வந்து நான் சர்வ் பண்ணுறதுனால இந்த எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் வந்து ஒரு டிஷ் பேப்பர் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 அவர் ஆகிடுச்சு. இந்த கேக்கை வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு வந்து நான் மோல்டு வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நான் சென்டரில் வச்சுட்டு நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேக்கில் வந்து பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து நான் சென்டர்லேயும் வந்து சேர்த்துட்டு சைட்லேயும் இது மாதிரி எல்லா பக்கமும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நான் சென்டரில் உள்ள இந்த மோல்டையும் வந்து எடுத்துடுறேன். இப்போ இந்த மோல்டையும் வந்து எடுத்துருங்க. இப்போ இதுக்கு மேலே சுகர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகர் பால் சேர்க்குறப்ப வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு டிஷ் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ நல்ல ஒரு சூப்பரான சாஃப்டான ரெட் வெல்வெட் கேக் வித் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் அந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.